உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்னலே செஞ்சிட்டியா? கச்சிதமா முடிச்சேயா, யாருமே பாக்கலையா? அந்த செயின் இப்ப எஸ்கே ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. ஆறு வந்து செக் பண்ணாலும் பச்சமா மாட்டிக்குவாங்க. பரவாயில்லையே, பரவாயில்ல. எப்பவுமே உன்னை நான் ஒரு முட்டாள்னு நினைப்பேன். நீ அப்பப்ப கொஞ்சம் புத்திசாலி மாதிரி நடந்துக்கிற. சரி, இப்ப அவங்க நகையை எடுத்துட்டு எங்க போறாங்க? அத முதல்ல பேசி வச்சிட்டாங்கய்யா. நகையை எடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட போகுதாங்களாம். ரைட்டு ரைட்டு. இந்தாரு, இப்ப நீ அடுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். ஐயா, செயின் போடுறதோட வேலை முடிச்சுன்னு நினைச்சேன். பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. பொட்டுக்கடல் வியாபாரம் பண்ணிதேன், கூடவே நான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். கையில இடம் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இடம் தேவைன்னா எனக்கு நீங்க ஒரு கால் போடுங்க. என்னோட ஓம் சக்தி விசிட்டிங் கார்டு இதுதான். அவங்க கையில குடு. அவங்க வந்து என்னை பிடிக்க மாட்டாளாயா? கண்டிப்பா பிடிப்பாங்க. என்ன நகை வந்து அப்ப எசக்கி கையில தான் இருக்கு. அதானே சூப்பரியா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்த. அப்ப வச்சிட்டுங்களா? வெயி சொன்னதை செய்ய. எனக்கு ஒரு காபி கொடுக்க ரோசனை பண்ணுது. நீ இப்ப கம்பி என்ன போகுதியே, அரெஸ்ட் வரண்ட்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு காபி ஒன்ட கொடுப்பாங்க. வாங்கி முடிஞ்சா குடி. என்ன முதலாளி, ரெண்டு பில்லா போட்டு பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சாச்சு. ரெண்டு, இது செயின் பில்லு, இது யாருக்கு? உங்களுக்கு. இது நெக்லஸ் பில், இதா இருக்கு? இது நம்ம. என்ன முதலாளி, சேரத்தை கொஞ்சம் குறைச்சு போடக்கூடாதா? பேசி பேசியே செய்குலியே இல்லாம பண்ணிட்டீங்க. சேதாரமும் இல்லைன்னா எப்படிங்க? இருக்கிறதுலே விலைய குறைச்சு போட்டுதான் பில் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல. இதே நகைய மத்த கடையில எம்பிட்டு வரும்னு விசாரிச்சு பாருங்க. அப்பதான் நாங்க எவ்வளவு குறைச்சல தந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா முதலாளி? சரி, ரத்னா அப்பா அந்த பணத்தை கொடு. என்ன அப்ப நீ முடிவா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.